Dear students, today we will see the unit 3 fluids continuation. Atmospheric pressure. Earth is surrounded by a layer of air up to certain height, nearly 300 km, and this layer of air around the earth is called atmosphere of the earth. Namba bhoomi vandu ஃபுல்லாக ஒரு குறிப்பிட்ட லேயர் வரைக்கும் பார்த்தோன்னாக்கா குறிப்பிட்ட ஹைட்டு பார்த்தோன்னாக்கா நியர்லி 300 கிலோமீட்டர் வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து ஏர் லேயர் வந்து இருக்குது. இந்த லேயரை என்னன்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோனாக்கா எர்த்தோடைய அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சின்ஸ் ஏர் ஆக்குபைஸ் ஸ்பேஸ் அண்ட் ஹேஸ் வெயிட், இட் ஆல்சோ எக்ஸர்ட்ஸ் ப்ரெஷர். ஏர் வந்து ஏர் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா என்ன இருக்குது, ஒரு குறிப்பிட்ட இடத்த ஆக்குப்பை பண்ணியிருக்குது, ஆக்குப்பை ஸ்பேஸ், அதுக்கு வெயிட்டும் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அதுக்குன்னு என்ன இருக்குது, ப்ரெஷரும் இருக்குது. திஸ் ப்ரெஷர் இஸ் கால்டு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். இந்த ப்ரெஷரை தான் என்னன்னு சொல்கிறோம், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வி நார்மலி ரெஃபர் இஸ் த ஏர் ப்ரெஷர் அட் சி லெவல். இப்போ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை நம்ம நார்மலாக எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஏருடைய ப்ரெஷரு சி லெவலில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வச்சு ரெஃபர் பண்ணி சொல்கிறோம். ஃபிகர் 3.5 ஷோஸ் தட் ஏர் கெட்ஸ் தின்னர் வித் இன்க்ரீஸ் ஆல்டிடியூட், ஹென்ஸ் த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் டிக்ரீசஸ் ஆஸ் வி கோ அப் இன் மவுண்டைன்ஸ். என்னாவது இந்த ஃபிகரில் பார்த்தோம்னாக்கா ஏர் வந்து என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, தின்னராக ஆகுது, ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆக தின்னராக ஆகுது. அதனால் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் நம்ம பார்த்தோம்னா மவுண்டெயினில் மேலே போக போக என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது. அந்த அதர் ஹேண்ட் ஏர் கெட்ஸ் ஹெவியர் ஆஸ் வி கோ டவுன் பிலோ சி லெவல் லைக் மைன்ஸ். இதுவே நம்ம கீழே சி லெவலுக்கு கீழே மைன்ஸ்லலாம் உள்ளே போகக்குள்ள என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, இதில் பார்த்தோன்னாக்கா ஏர் வந்து பார்த்தோன்னா மேலே வர வர வந்து ப்ரெஷர் வந்து ரொம்ப வந்து தின்னாகிறதுக்கு ஆரம்பிக்குது. இதுவே கீழே சி லெவலுக்கு கீழே போகக்குள்ள மைன்லலாம் போகக்குள்ள ப்ரெஷர் வந்து என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறோம், இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது. Do you know human lungs is a well adapted to breathe at a pressure of sea level 101.3 kPa? நம்ம ஹியூமன் லங்ஸ் வந்து எதுக்கு அடாப்ட் ஆகிருக்குது, சீ லெவல் ப்ரெஷருக்கு வந்து ப்ரீத் பண்ணுறது சுவாசிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு அடாப்ட் ஆகிருக்குது. As the pressure falls at greater altitudes, mountain climbers need special breathing equipments with oxygen cylinders. ப்ரெஷரு கம்மி கிரேட்டராக அதிகமாக ஆகுது, கிரேட்டர் ஆல்டிடியூடில் இருக்குது அப்படின்னாக்கா நம்ம மவுண்டைன் மலையில் ஏறக்கூடியவங்கலாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க கூடவே வந்து ப்ரீத்திங் எக்யூப்மெண்ட்ஸு ஆக்சிஜன் சிலிண்டரை எடுத்துகிட்டு போகிறாங்க. சிமிலர்லி ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ் ஆர் யூஸ்ட் பை பீப்புள் ஹூ ஒர்க் இன் மைன்ஸ் வேர் த ப்ரெஷர் இஸ் கிரேட்டர் தென் தட் ஆஃப் சி லெவல். அதே மாதிரி மைன்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களும் அவங்க கூட என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸு பார்த்தோம்னாக்கா சி லெவலை விட ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்க கூட. மெஷர்மெண்ட் ஆஃப் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் டு மெஷர் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இஸ் கால்டு பேரோமீட்டர். எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டால் நம்ம அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை மெஷர் பண்ணுறோமோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை தான் என்னன்னு சொல்லி சொல்கிறோம், பேரோமீட்டர். A Mercury barometer, first designed by an Italian physicist Torricelli, consists of a long glass tube closed at one end, open at the other end. First, Mercury barometer-ஐ யார் டிசைன் பண்ணது அப்படின்னு பார்த்தோனாக்கா இட்டாலியன் ஃபிசிக்ஸ்ட் டாரிசெல்லி அப்படின்றவரு தான் வந்து டிசைன் பண்ணார். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோனாக்கா லாங் டியூப் கிளாஸ் டியூப் வந்து இருக்கும், ஒரு எண்டு வந்து எப்படி இருக்குது க்ளோஸ்டாக இருக்கும், இன்னொரு எண்டு வந்து அதர் எண்டு வந்து ஓப்பனாக இருக்கும். ஃபீல்டு வித் மெர்க்குரி அண்ட் டேர்ன்ட் அப் சைட் டவுன் இன் டு ஏ கண்டெய்னர் ஆஃப் மெர்க்குரி. இது எப்படி இருக்குது, மெர்க்குரியால் வந்து ஃபில்லாக இருக்குது. திஸ் இஸ் டன் பை க்ளோசிங் த ஓப்பன் எண்ட் ஆஃப் த மெர்க்குரி ஃபில்டு டியூப் வித் த தம்ப் அண்ட் தென் ஓப்பனிங் இட் ஆஃப்டர் இமர்ஜிங் இட் இன் டு ஏ த்ரூ ஆஃப் மெர்க்குரி. இதில் ஒரு எண்டு என்னாவது ஃபுல்லாக மெர்க்குரிக்குள்ளே வந்து ஓப்பன்
இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப அதை என்ன பண்ணும், சர்ஃபேஸு பார்த்தோன்னாக்கா இந்த சர்ஃபேஸ் இது வந்து மெர்க்குரி, மெர்க்குரி கூட அந்த டியூப்பை வந்து இன்சர்ட் பண்ணிடுறோம். இன்சர்ட் பண்ண உடனே இதில் ஃபுல்லாக வந்து மெர்க்குரி வந்து மேலே ஏறதுக்கு ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா அதிலருந்து எடுத்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். த பேரோமீட்டர் ஒர்க்ஸ் பை பிரின்சிபல் த மெர்க்குரி இன் த கிளாஸ் டியூப் எகெயின்ஸ் த அவுட் சைட் ஏர் ப்ரெஷர். இதில் பேரோமீட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, எவ்வளோ வந்து அவுட் சைடில் ஏர் ப்ரெஷர் இருக்குதோ அந்த அளவுக்கு மெர்க்குரி வந்து கிளாஸ் டியூப் உள்ள வந்து போயிடும். இஃப் த ஏர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் இட் புஷஸ் மோர் ஆஃப் மெர்க்குரி அப் இன் டு த டப், அண்ட் இஃப் த ஏர் ப்ரெஷர் டிக்ரீஸ் மோர் ஆஃப் த மெர்க்குரி ட்ரெயின்ஸ் ஃப்ரம் த டியூப். இப்போ ஏர் ப்ரெஷர் அதிகமாக இருந்தது அப்படின்னாக்கா அந்த டியூப்பில் பார்த்தோம்னாக்கா மேலே வந்து அதிகமாக வந்து மெர்க்குரி வந்து உள்ளே ஏறி இருக்கும் டப்லருந்து. இதுவே வந்து என்னாவது ஏர் ப்ரெஷர் கம்மியாக இருந்தது அப்படின்னாக்கா அந்த டியூப்பில் இருக்கக்கூடிய மெர்க்குரி எல்லாமே என்ன ஆகிடும், டிக்ரீஸ் ஆகிடும், ட்ரெயின்ஸ் ஆகிடும். ஆஸ் தேர் இஸ் நோ ஏர் ட்ராப்ட் இன் த ஸ்பேஸ் பிட்வீன் மெர்க்குரி அண்ட் த க்ளோஸ் என் தேர் இஸ் வேக்யூம் இன் தட் ஸ்பேஸ். இதில் பார்த்தோம்னாக்கா நோ ட்ராப் எண்டில் வந்து எந்த ஒரு ஸ்பேஸும் இல்லை மெர்க்குரி. அந்த க்ளோஸ் எண்டில் பார்த்தோம்னாக்கா எந்த ஒரு வேக்யூம், அதுதான் வந்து ஸ்பேஸ். வேக்யூம் கெனாட் எக்ஸர்ட் எனி ப்ரெஷர். வேக்யூமில் என்ன ஆகுறதில்ல, எந்த ப்ரெஷரையும் எக்ஸர்ட் பண்ணுறது கிடையாது வெற்றிடத்தில். வேக்யூம் அப்படின்னா வெற்றிடம். ஸோ த லெவல் ஆஃப் மெர்க்குரி இந்த டியூப் ப்ரொவைட்ஸ் எ ப்ரிசைஸ் மெஷர் ஆஃப் ஏர் ப்ரெஷர். அதனால் எவ்வளோ மெர்க்குரி லெவல் அந்த டியூப்பில் இருக்குதோ அது எதை ப்ரெசை பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா எவ்வளோ ஏர் ப்ரெஷர் இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணுது. அதை தான் என்னன்னு சொல்லி சொல்கிறோம், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், விச் இஸ் கால்டு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். தீஸ் டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் கேன் பி யூஸ்ட் இன் ஏ லேப் ஆர் வெதர் ஸ்டேஷன். இந்த டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்டு எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று லேபில் அப்படி இல்லைன்னா வெதர் ஸ்டேஷனில் யூஸ் பண்ணுறாங்க. ஆன் ஏ டிபிக்கல் டே அட் சீ லெவல் த ஹைட் ஆஃப் த மெர்க்குரி காலம் இஸ் 760 mm. லெட் அஸ் கேல்குலேட் த ப்ரெஷர் டியூ டு மெர்க்குரி காலம் ஆஃப் 760 mm விச் இஸ் ஈக்குவல் டு த அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். த டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரி இஸ் 13,600 kg m³. இப்போ நம்ம பார்த்தோன்னாக்கா சீ லெவலில் பார்த்தோன்னாக்கா மெர்க்குரி காலம் அப்படின்னு பார்த்தோன்னா எவ்வளோ இருக்குது, 716 mm வந்து இருக்குது. அப்போ எதை கேல்குலேட் பண்ண சொல்லி சொல்கிறாங்க, 760 mm வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் டென்சிட்டியில் எதுக்கு எவ்வளோ ஈக்குவல் அப்படின்னு கேல்குலேட் பண்ண சொல்கிறேன். ஸோ ப்ரெஷர் பி இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும், ஹெச்சி ரோ ஜி. அப்போ ஈக்குவல் டு ஹைட் வந்து பார்த்தோன்னா மெர்க்குரி காலம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 760 × 10⁻³ mm. எம்மு ஏன்னா மில்லி மீட்டரில் கொடுத்துருக்குறாங்க, மில்லி மீட்டர் அப்படின்னாக்குள்ள என்ன ஆகும் நம்மளுக்கு 760 mm. இதை மீட்டராக மாற்றணுன்னாக்கா என்ன பண்ணணும், டிவைடட் பை 1000ல் டிவைட் பண்ணணும். அப்போ 1000ஐ நம்ம மேலே எடுத்துகிட்டு போனால் எப்படி எழுதலாம், 760 × 10⁻³ m இன்ட்டு பார்த்தோன்னாக்கா எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, ரோ டென்சிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 13,600 kg m³³ இன்ட்டு ஜி நம்மளுக்கு தெரியும், 9.8 m² இப்போ இது எல்லாத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 1.013 × 10⁵ pascal கிடைக்கும். திஸ் ப்ரெஷர் இஸ் கால்டு 1 atmospheric ப்ரெஷர். அப்போ இந்த ப்ரெஷரை தான் என்னன்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்த ப்ரெஷரை 1 atmospheric ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தேர் இஸ் ஆல்சோ அனதர் யூனிட் கால்டு பார். இன்னொரு யூனிட்டும் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்கு யூஸ் பண்ணுறோம், என்னது பார். தட் இஸ் ஆல்சோ யூஸ் டு எக்ஸ்பிரஸ் சச் ஹை வேல்யூஸ் ஆஃப் ப்ரெஷர். அது மட்டும் இல்லாமல் அது எதுக்கும் வந்து யூஸ் எதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம், அதிகமான வேல்யூ வந்து ப்ரெஷருக்கு இருந்தது அப்படின்னாக்கா அதை எந்த யூனிட்ல யூஸ் பண்ணுறோம், பார் அப்படின்ற யூனிட்ல யூஸ் பண்ணுறோம். 1 atmospheric ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ பேஸ்கல், 1.013 × 10⁵ pascal. அப்போ ஒரு பார் அப்படின்றது எதுக்கு ஈக்குவல், 1 bar = 1 × 10⁵ pascal. ஹென்ஸ் 1 atmosphere இஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல், 1.013 bar ஈக்குவல். எக்ஸ்பிரஸிங் த வேல்யூ இன் கிலோ பேஸ்கல் கிவ்ஸ் 1.3 kPa.
இதை வந்து கிலோ பாஸ்கல்ல எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா எவ்வளோ வரும், கிலோ கிலோகிராம் அப்படின்னு மாற்றணும் அப்படின்னாக்கா என்னது இன்ட்டு 100, அப்போ 101.3 kPa. திஸ் மீன்ஸ் தட் ஒன் ஈச் 1 மீட்டர் ஸ்கொயர் ஆஃப் சர்ஃபேஸ் த ஃபோர்ஸ் ஆக்டிங் இஸ் 1.013 kN.